இன்னைக்கு முக்கியமான நாள், கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுற மக்கள் ஆனால் இன்றைக்கி முழு கடுமையான மழை நாள் சரியான கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட முக்கியமான ரோட் இது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரோட், ஒருத்தருக்கு போக முடியாத போக்குவரத்து தடைப்பட்டிருக்குது. இது இன்றைக்கு மட்டும் இல்லை, நெடுங்காலமாக இந்த இடத்துல தண்ணி நிறையுது. இதனால் மக்கள் சரியான கஷ்டப்பட்டுருக்காங்க, தொழிலுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. இதே அரசாங்கமாக அது கவனம் எடுத்து நல்ல ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரம் பாருங்கள், இந்த மக்கள் எப்படி கொச்சி கடை சேச்சுக்கு போவாங்க இந்த ரோட்டால் தான். இந்த நேரம் பார்த்தாலும் இந்த மழை பெஞ்சால் தண்ணி, இது யாரும் கண்டு கழிக்கிறது இல்லை. அங்கே பாருங்கள், முன்னுக்கு ஒரு பன்சலே வந்துருக்கு, அவங்க இன்றைக்கி லீவு நாள் இப்போ பன்சலைக்கு போவாங்க. இப்போ அவங்களுக்கு கூட போக கஷ்டம். இன்றைக்கு அண்டண்டைக்கு தேடி தின்றவங்க எத்தனையோ பேர் இங்கே உட்காந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுவாங்க, அவங்களுக்கு ஒட்டிக்கொள்ளலாம். சரியான கஷ்டம் சிரமம் வந்து போகிற மாதிரி பாருங்கள், ஒரு லைனில் தான் போவோம். ஒரு வாகனம் வரப்போக்கில் மறு லைனில் போவே இல்லை, ஏன்னா அவன் போலீனில் தான் போகணும். மற்ற சேர எல்லு பஸ் போகல எல்லாம் ஆட்டோவுக்கெல்லாம் தண்ணி. எந்த நேரம் இந்த பிரச்சனை 24 hours. ஆனால் அந்த நகர சபாவில் பொடியமார் வந்து இந்த கலியை தூக்கி வைப்பானோ, அதுக்கப்புறம் தண்ணி இறங்கும். மறுவா மழை பெஞ்சப்பறம் தண்ணி அன்னன்னைக்கு தேடுறவன் எல்லாம் நன்னத்தார் ஆவிக்கு. இன்றைக்கு செய்ய வழி இல்லை பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ சார் தேடுற நாள். தேய்ச்சிக்கு போவாங்க, ஆயிரம் அங்கே போய்ட்டு இறங்குவாங்க. இன்றைக்கு யாரும் போகிறதுக்கு வாதி இல்லை, எல்லாம் அந்த அங்கிட்டால போய்ட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. ஏன்னா இங்கே நல்லா போவே இல்லை. இன்றைக்கி நல்ல அவங்களோட பிறநாள் நாள் இன்றைக்கி அவங்களோட. அப்போ இந்த பாருங்கள், இந்த ரோட்டு ஈக்கிற மாதிரி இதுக்கு பெரியவங்க பார்த்து இதுக்கு என்ன சார் செய்யணும். என்ன இந்த நேரம் இப்படி இவ்வளோ பாருங்கள், அந்த எவ்வளோ ஸ்டோர், எவ்வளோ இந்த பன்சலை, அந்த பாருங்கள் பன்சலை புதுமில்லுவெங்கும் உள்ளுக்கே தண்ணி போயிட்டு இருக்கி. ஜார்டன் தான் ஒரு தேவஸ்தானம் தானே, அப்படி விட்டுட்டு இருக்கக்கூடாது. அது பலதாரி ஐரங்க இல்லை, இன்றைக்கு இந்த விலங்கு தான் காஞ்சிக்கொண்டு ஈக்கிறோம் எல்லாம் அங்கே அங்கே போயிட்டுருவாங்க. அங்கனால திருப்பி அங்கிட்டால போகுது எல்லாம் பஸ்ஸில் இருந்தால் தண்ணி. எந்த நேரம் பார்த்தாலும் இதே தான் பிரச்சனை. யார் சார் இதுக்கு பார்த்து ஒரு தண்ணி இறங்குறதுக்கு? இன்றைக்கி இந்த நியூஸில் சொன்னாங்க நேற்றுல, இந்த இன்றைக்கு மட்டும் நல்லா பெரிய மழை பெய்யும். அப்போ இதுக்கு அப்போ போகும் எல்லாம் அடியாகவும் அடிப்பேர் போக கிடைக்காது ஒத்தருக்குமே. எல்லாம் அங்கிட்டால திருப்பி போவாங்க, மற்றவங்களோட வேலை வெட்டி அவங்களோட பிறநாள் எல்லாமே முடிச்சு. இதுக்கு பார்க்க நீ எங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. யார் சார் இதுக்கு பார்த்து இதை கண்டு கழித்து செய்ய வேண்டியது. மிச்ச காலமே இருக்கு, மிச்ச காலமே. நாங்களே இப்போ எவ்வளோ காலம் வைக்கிறோம், எங்கள்ட சின்னத்துலேருந்து நாங்களும் இங்கே வரோம். அது சம்பாத்தாங்க பூட்டைய காரணம் அந்த தண்ணியால் தான். இந்த இப்படியே மழை பெஞ்சா இப்படியே இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு ஒன்று வேணும். எங்கள்ட நாட்டில் எவ்வளோ இன்ஜினியர்மாக இருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க பார்க்குறே இல்லையா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மழை பெய்யும் சரி இப்படி தான். இப்போ மழை விட்டு இப்போ 1 மணித்தியாலும் ஆகுது, இன்னும் இந்த வெள்ளம் இறங்கின பாடு இல்லை. இதுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் அண்டாண்டையை சம்பாரித்து திங்கிறவங்க இங்கே இன்றைக்கி வந்திருக்கணும். நாங்கள் மட்டும் இல்லை, அண்டாண்டையை திருவியில் ஓட்டுறவங்க இங்கே இன்றைக்கி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாவம் தானே. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு உள்ள நிலைமை எப்படி இருக்கு? இல்லை வீட்டுக்கு காசு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எடுத்துகிட்டு போனதான் இன்றைக்கு நிலமை இருக்குது. இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு 2000 மேலே செலவு இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல், படிக்கிற புஸ்தகங்கள், கோப்பி புஸ்தகம் இதெல்லாம் வாங்குறேன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இதெல்லாம் என்ன நடக்கும்ண்டு. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.